வெல்கம் டு சுதனாஸ் வேர்ல்டு. பாருங்க, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு ரவுண்டுக்கு வந்திருக்கோம், ஒரு நல்ல சீன் கிடச்சிச்சு, அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், காற்று அலை அலையாக வந்து அந்த கிராஸ் மேலே பட்டு அது வந்து வேவ்ஸ் மாதிரி போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி மேக மூட்டம் நிறைய இருக்குது, அதுவும் வந்து மழை மேக மூட்டம் நிறைய இருக்குது. அப்படியே திரளாக கருப்பாக மழை பெய்யறதுக்கான எல்லா அறிகுறியும் மேகத்தில் காணப்படுது. அந்த நேரத்தில் குளிர்ச்சியாக காற்றடிச்சிச்சு. சடன்னாக அந்த மேகமூட்டம் கிராஸ் பண்ணும்போது சடன்னாக அந்த ஃபீலிங் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு நானும் பாப்பாவும் பார்த்தா அப்படியே அலையாலையாக வரவும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் அந்த வேவ்ஸ் வர்றது. நாற்றங்கால் வயலில் வந்து அந்த நாற்று காற்று அலைக்கு எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி. கிராமத்து மக்களுக்கு மட்டுமே இந்த காட்சியெல்லாம் கிடைக்கும், நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது. பாருங்கள் மேகமூட்டம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சடன்னாக கிரவுண்டே இருட்டான மாதிரி ஒரு ஃபீலிங்காக கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. பயம், ஏன்னா திடீர்னு மழையில் இருட்டில் மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அடர்த்தியாக மேகம் வந்து அப்படியே திரளாக வரவும் கொஞ்சம் பயம் கூட இருந்துச்சு. எங்கே மழையில் இருட்டில் மாட்டிக்குவோன்னு இங்கே பாருங்கள் வானத்தை, மேகம் எவ்வளோ டார்க்காக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் பாருங்கள் காற்றடிச்சப்போ அப்படி குளிர் காற்று, அதுவும் அந்த கிராஸ் வந்து அலையலையாக போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி லேட்டாக தான் நாங்கள் கிரவுண்டுக்கு போனோம், ஒரு 6 மணிக்கு மேலே தான் போனோம். கொஞ்சம் வேலை நிறைய இருந்ததுனால போக முடியல, ஆனாலும் போயிடலாம், மிஸ் பண்ண வேணாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நெல் பயிர் வந்து ஆடுற மாதிரி. ஆக்சுவலாக இது எல்லாமே அருகம்புல் தான், கிரவுண்ட் ஃபுல்லாக அந்த மழை காலத்தில் நல்லா வளர்ந்துருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை புல் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மிஷின் வச்சு. பாருங்கள் அப்படியே ஒரு இருட்டு அப்புறம் வெளிச்சம், இருட்டு வெளிச்சோன்னு அந்த மேகம் மூவ் பண்ணிகிட்ருக்குதுப்போ. ஆக்சுவலாக நான் மழையில் மாட்டிக்கோன்னு நினச்சேன், ஆனால் மேகம் வந்து மூவ் ஆகி போயிடுச்சு. அந்த டைம்லேருந்து இந்த மாதிரி ஒரு சீனு பாருங்கள், அது காற்றுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் அங்கேயும் அப்படியே வேவ்ஸ் போகிறத பாருங்கள். கடல் அலையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் வளர்ந்தது பிறந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து கிராமத்தில் தான். ஹஸ்பண்ட் கூட கேட்பார், என்ன பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி பார்க்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த நேச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும், நேச்சுரல் செட்டிங்ஸில் வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும். பாப்பாவை பாருங்கள், கேமராக்குள்ளே கொண்டு வரதுக்கு நான் என்ன போராடுறேன்னு. இருக்க மாட்டா, ஓடிடுவா, அவள் இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக விட்டுருணும், அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல, அனுப்பிட்டேன், ஓடி போச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை வீடியோ எடுக்க சொல்லியிருக்கிறேன். பாருங்கள் தடவி தடவி என்ஜாய் பண்ணது. அவளுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டா, ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துட்டு இருந்தோம், ஹஸ்பண்டை போய் கூட்டிகிட்டு வந்துட்டா. அவளுக்கு வந்து இந்த லயன் வந்து ஹண்டிங் பண்ணுறது, புலி வந்து வேட்டையாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவளை இமேஜின் பண்ணி காம்பா. பாருங்கள் அந்த கிராஸ் கிடையில் கொஞ்சம் வெள்ளைப்பூக்கள்லாம் பூத்துருக்கு, பார்க்குறது தும்பைப்பூ மாதிரி இருக்குது, ஆனால் அது தும்பைப்பூ இல்லை, ஏன்னா எனக்கு தும்பைப்பூ செடி தெரியும், இலையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது இவ்வளோ பச்சை பசியில் என்ன கிராஸ் கிடையில புல் தரை கிடையல் புல்லில் ஒரு சின்ன சின்ன ஒயிட்டாக முளைச்சிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும், அவ்வளோ ஆடும், ரொம்ப ரசிப்பேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம். பட்டர்ஃப்ளை, நேச்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் இது எப்போதுமே வந்து ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி ஈவினிங்கில் நம்ம டைம் ஸ்பெண்ட் போது அந்த டேயாகவே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்ல குட் ஸ்லீப் வரும், நல்லா தூங்கலாம். பாருங்கள் அந்த மேகம்லாம் மூவ் ஆகி கிரவுண்டை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த சைடு உங்களுக்கு புல்லெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும், பட் இது ஸ்டில் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு, இன்னும் ஒரு என்ன சொல்கிறது 1/4 ஆஃப் த போர்ஷன்ஸ் கிராஸ் இருக்குது.
ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, திரும்ப அந்த பக்கம் வளர்ந்துக்கிட்டும் இருக்குது. பாருங்கள் ஸ்டேடியத்தில் லைட்டே போட்டாங்க, கிரவுண்டே பளிச்சுன்ருக்கு. 6:30 மணிக்கு வந்து கிரவுண்ட் பளிச்சுன்ருக்கு பாருங்கள், எந்த ஒரு பகல் மாதிரி தெரியுது அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன். பாப்பா வந்து இப்போ தான் கேமராக்குள்ளே வராங்க, அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வானம் மேகம் காத்துக்கு வந்து இந்த மேகம்லாம் மூவ் ஆயிடுச்சு. எப்போதுமே காற்று அடிச்சா அந்த இடத்துல மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க, பழச்சோட்டம் ரெயின் சொல்லிட்டு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நிம்மதியா இருக்குது, இந்த டே நல்லா போச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு சுதனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுதனாஸ் கிச்சன், சுதனாஸ் வேர்ல்டு எல்லாமே பாருங்கள். எங்களோட நீங்களும் சேர்ந்து ரசிங்க. பாப்பா புல் வச்சு விளையாண்டுட்டுருக்கா பாருங்கள், இதை கிடைச்சாலும் விளையாடுவாள். இது ஏதோ ஒரு சின்ன கேம் மாதிரி பண்ணிகிட்ருக்கு. பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமான்னு கடைசியாக வந்து பிடிக்காதுன்ற இடத்துல நின்றுச்சு. அந்த புல் காலி ஆயிடுச்சுன்னா பிடிக்காது, உங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லும். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேமு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.